ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரன் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் அட்வான்டேஜ் டாஸ்கில் பண்ண ஜிலேபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜிலேபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் இல்லைனா நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கோங்க. 1/4 கப் தயிர், தயிர் புளிச்சு தயிராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதா இருந்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வினிகரும் கொஞ்சம் ஆப்பமாவும் சேர்த்துக்கோங்க. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணி ஜிலேபி சுட்டுடலாங்க. மாவு இந்த மாதிரி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிக்கு நம்ம கையில் எடுத்தோன்னா நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது இந்த இட்லி மாவு செய்வோம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஜிலேபி ஈஸியாக சுட முடியும். இப்போ நான் இதை நைட்டு ஊற வச்சுறேன், மார்னிங் பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் தயிர் சேர்க்கும் போது புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜிலேபிக்கு மெயினே வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த புளிப்பு டேஸ்ட் வரணும். அப்போ தான் வந்து ஜிலேபி சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. சாஸ் பாட்டில் கிடைக்கலன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பைப்பிங் பேக் இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா பால் பேக்கெட்டில் இந்த பேட்டரை ஃபில் பண்ணி எட்ஜஸ்ட்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி சுடுறதுக்குனே ஒரு துணி இருக்கும், அந்த துணியில் தான் ஜிலேபி செய்வாங்க. இப்போ அது கடையில் கூட விற்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாஸ் பாட்டில் இருந்ததுனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த சாஸ் பாட்டிலில் இந்த பேட்டரை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் நான் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. 1:1 ரேஷியோவில் தான் நான் சேர்க்குறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து கம்மி பதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பிசு பிசுப்பு இருக்குல்ல, அது வந்தாலே போதும். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டேன். பேன் சூடானதும் கொஞ்சம் நெய் அப்புறம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வெறும் எண்ணெயை மட்டும் சேர்த்து பொரித்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வெறும் நெய்யை மட்டும் சேர்த்தாலும் ஓகே தான். பட் நெய்யை சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். ஜிலேபி சுடும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மீடியமில் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஜிலேபி கரெக்டாக சுட முடியும். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடும் போதே வந்து தனித்தனியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கருகிடும், ரொம்ப குக் ஆகாது. ஸோ அதனால் மீடியம்லேயே வச்சு ஜிலேபி சுடுங்க. ஜிலேபி சுடுறதுக்கு நல்லா ஃப்ளாட்டான இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா வந்து நம்ம சுடும் போதே வந்து இடுக்கிடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய பாத்திரத்துக்கு வந்து எனக்கு 3 தான் சுட முடியும். ஸோ நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2-3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், சீக்கிரமாக வந்துடும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ ஜிலேபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருக்கணும், ஆறி போயிடக்கூடாது. சூடாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அப்படி இல்லைனா 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தா கூட ஓகே தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சுட்டு போடுறதுனால நான் இது 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு திரும்ப எடுத்து வச்சுருவேன். ரிமைனிங் இருக்கிற மாவுலையும் நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றுனதுமே ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு வரும். ஸோ இது வந்து மீடியமில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், ஹை ஃப்ளேமில் இருந்தால் கரெக்டாக வராது. ஜிலேபியில் ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. எனக்கு வந்து எல்லோ கலர் பிடிக்கும்ன்றதுனால நான் எல்லோ சேர்த்துருக்கேன். ஆரஞ்ச் நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துருங்க, உங்களுடைய விருப்பம்தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுட் கலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சாலும் நல்லதாக இருக்கும். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டுடலாம். தென் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஜிலேபிக்கு மெயினாக அந்த புளிப்பு சுவை இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஜிலேபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாதுங்க. சமைக்க தெரியாதவங்க கூட ஒரு தடவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸி.
ஜிலேபி எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் சுகர்பேட் போய் தான் சாப்பிடுவேன். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் நெய்யில் செஞ்சதுனால அதோடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.